கதினிய நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே, எனக்கு முதல்ல ஒரு வாசகர் கடிதம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா, அது எழுதுனது பாமா கோபாலன் அவர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா அவரோட கதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். அவர்கிட்டேருந்து ஒரு கடிதம் என்னுடைய முதல் கதைக்கு. ஸோ அவருக்கு நான் அந்த கடிதத்துக்கு பதில் எழுதுகிறப்போ தான் அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போது நீங்கள் எவ்வளோ கதை எழுதியிருக்கீங்கன்றப்போ 127 கதை எழுதியிருக்கேன்னார். எனக்கு அப்படி ஒரு 127 கதை எழுதின ஒருவர், ஏற்கனவே குமுதத்தில் கோல் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருவர், அவர் வந்து ஒரு முதல் சிறுகதைக்கு என்கரேஜ் பண்ணுறதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயமாக இருந்திருக்கும். அப்படி என்னை முதல் முறையாக ஊக்குவித்த ஒரு சீனியர் மோஸ்ட் ரைட்டர் பாமா கோபாலன் அவர்களே, 27 வருஷத்துக்கு முன்னாடி மணிசார் மாமின்னு கலக்கிட்டு இப்போ மணிசார் மாமி 2 அப்படின்னு இன்னைக்கும் கலக்கிக்கிட்டு இருக்கிற தேவி பாலா அவர்களே, அவருடைய குடும்ப கதைகள் அப்படின்றது வந்து அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட். மனுஷபுத்திரன் அவருக்கு பலவிதமான முகங்கள் இருக்கு. ஒரு பதிப்பாளராக பலவிதமான படைப்புகளை படைப்பதோடு சிறு பத்திரிகைகளுக்கு எழுதுவது, அதை தவிர அவருடைய அந்த கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான உணர்ச்சி பூர்வமான கவிதையாக இருக்கும், நுணுக்கமாகவும் இருக்கும். சமீபத்தில் ஒரு கவிதை ரசித்தேன், இப்போ கூட சொன்னேன் அவர்கிட்ட, புதிய உள்ளாடை அணியும் போது ஒரு ஃபீலிங்ஸ் வரும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது யாருக்கும் வெளியில் பார்க்க போகிறது இல்லை, ஆனால் நாம் ஒரு புதிய உள்ளாடை அணியும் பொழுது ஒரு உணர்வு வரும் இல்லையா அப்படின்னு ஒரு வரி அதை பற்றி எழுதியிருந்தார். ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வை, அப்படி ரசனையான ஒரு படைப்பாளியும் பதிப்பாளருமான மனுஷபுத்திரன் அவர்களே. இந்திரா சவுந்தரராஜன் அவர் வந்து பல முகங்கள், அவர் வந்து மேடையில் இன்னைக்கு பேசினதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, அவருக்கெல்லாம் அவங்க மினிமம் 1 ஹவர் கொடுக்கணும் அவருக்கு, ஏன்னா அற்புதம் அருவி மாதிரி பேசக்கூடியவர். ஆன்மீக தளத்திலையும் சரி இலக்கிய தளத்திலையும் சரி அப்படி ஒரு நல்ல பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், அது சின்ன திரையிலையும் பத்திரிகை துறையிலையும் சாதித்து கொண்டிருக்கும் மிக நல்ல நல்ல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற செய்த இந்திரா சவுந்தரராஜன் அவர்களே. நக்கீரன் கோபால் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் எல்லா மேடையில் என்னை பார்க்க வர்ற எல்லாத்தையுமே சொல்லுவேன், பத்திரிகைக்காரங்களாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய சேலஞ்ச் அந்த புக் வால்யூம்ஸ் முதல்ல வாங்கி படிங்க, அவ்வளவு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அந்த அனுபவங்கள். அது எதுவுமே கற்பனை இல்லை, அவர் சந்தித்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை அவர் சமாளித்த விதம், அது நம்பிக்கை தரும். அது எல்லாமே யூடியூப் சேனல்லையும் இருக்கு. ஸோ அது பத்திரிகைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு கையேடு மாதிரி எடுத்துக்கலாம். இன்னைய வரைக்கும் அந்த ஒரு அந்த ஃபயர் அது குறையாமல் நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரராக வலம் வந்து கொண்டிருக்கும் நக்கீரன் கோபால் அவர்களே. அசோகன் என்ன சொல்றது, அவர் நண்பர்னு சொல்றதா இல்லை சகோதரர்னு சொல்றதா, அவர் வந்து ஒரு பின்னாடி ஒரு வெளியில் தெரியாத அஸ்திவாரம், கட்டடங்கள் தெரியும் அஸ்திவாரம் தெரியாது, மரங்கள் தெரியும் வேர்கள் தெரியாது. அந்த மாதிரி எத்தனையோ எழுத்தாளர்கள், இப்போ எங்களை போன்ற எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி ஸ்டார் அது இதுன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கு பின்புலத்தில் இருந்தவர் இருக்கிறவர் அவர் தான். யார் சார் வந்து மியூசிக் அகாடமியில் ஒரு விழா எடுப்பா, எவ்வளோ பெரிய அரங்கம். 25 வருஷத்துக்கு முன்னாடி மியூசிக் அகாடமியில் எனக்கும் ராஜேஷ்குமாருக்கும் மட்டும் பிரத்யேகமாக அன்னைக்கு அந்த விழாவுக்கு பேர் உங்கள் விழா, என்ன வாசகர்கள் எடுக்கிற விழா, அது கூட தான் ஜிஏ பப்ளிகேஷன் எடுக்கிற விழாவாக சொல்லலை, அவங்க நடத்துகிறாங்க, ஆனால்
அதற்கு பின்பணி இருக்கிறது வந்து வாசகர்கள்ன்றதுனால உங்கள் விழான்னு பேர் வச்சு அற்புதமான ஒரு விழா. அந்த காலகட்டம் அதாவது மியூசிக் அகாடமியில் உள்ள முடிஞ்சு வெளியில் உள்ள டெலிவிஷன்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு கொண்டாடியவர். அது போஸ்டர்லாம் ஒவ்வொரு இதுக்கும் அடிக்கணும்னு அவசியமே இல்லை, நல்லா வித்துக்கிட்டு இருக்கு. நல்லா வித்துக்கிட்டு இருக்கிற புத்தகத்துக்கு விளம்பரம் குறைச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம் வருதுன்னா விற்பனை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ விளம்பரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற பல ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அப்படியே விளம்பரத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவர் அவ்வளவு விளம்பரத்துக்காக அவ்வளவு பண்ணியிருக்கிறார். ஸோ இத்தனை எழுத்தாளர்களையும் அவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டிருக்கிற நபர்களில் ஒரு முக்கிய நட்சத்திரம் அசோகன் அவர்களே. அப்புறம் என்னுடைய உயிர் நண்பர்களில் ஒருவர் சுபாவில் சுரேஷ் இங்கே வந்திருக்கிறாரு. பொதுவாக சொல்லுவாங்க ரைட்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்து இணைந்து எதிர்க்க முடியாது அப்படின்றது, ஏன்னா பழகிறப்பே வந்து கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் மூன்று பேருமே ஒரு 27 வருடங்களாக ஒரே கட்டடத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கட்டடத்துடைய கிரக பிரவேசத்திற்கு வந்த ஒருவர் எங்கள் மூணு பேருக்கும் பொதுவான நண்பர் ஒருத்தர் பேசுகிறப்போ, சார் ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு ஒரு 10 வருஷம் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்துட்டீங்கன்னா பெரிய விஷயம் சார், உங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் சார்னாரு. அவர் கோயில் கட்டி கும்பிடுவார்னு எதிர்பார்க்குறேன். அது இல்லை, அது அட்ஜஸ்ட்மெண்ட் தான். எதுவுமே வந்து வாழ்க்கையில் வந்து அன்புன்ற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். நட்பு, எங்களுக்குள்ளே ஏற்பட்ட நட்புன்றது, நட்புன்னு ஆண்களாக இருக்கிறதுனால சொல்லிக்கணும், வழிய காதல்ன்ற வார்த்தை கூட அங்கே பயன்படுத்தலாம். அப்படி எங்களுக்குள் முதலில் ஏற்பட்டது ஒரு ஒரு விதமான ஈர்ப்பு, காதல். ஆனால் ஆண்களாக போய்விட்டது, அல்லது நட்பு என்ற தலைப்புக்குள் வந்து விட்டது. அதனால தான் வந்து அப்படி ஒரு எங்களுக்குள்ள வந்து அது இன்று வரைக்கும் அந்த இது, அந்த அன்பு மாறாமல் தொடர முடிகிறது. அப்படி ஒரு அன்பு நண்பர் சுரேஷ் அவர்களே பாரா. அவர் வந்து என்ன சொல்கிறது, இன்னைக்கு ஒரு நடமாடுற ஒரு என்சைக்ளோபீடியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் பல பல புத்தகங்களெல்லாம் படித்து படித்து தேடி படித்து அவர் எழுதி வச்சிருக்கிற புத்தகங்கள் எங்களுக்கு எழுத்தாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பல நாடுகளை பற்றி இப்போ எங்களுக்கு வந்து ரெடி ரெக்கனர் மாதிரி. ஸோ வந்து மனுஷன் எப்போ படிப்பார், எப்போ எழுதுவாருன்னு நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். எல்லா வெரைட்டியாகவும் எழுதியிருக்கிறார். திடீர்னு பார்த்தா உணவு பற்றி எழுதுவார். அதை இதை தாண்டி வந்து தொலைக்காட்சிக்கு வந்து 10,000 எபிசோடு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் சளைக்காத இன்னொரு உழைப்பு எந்திரம். இந்த விழாவை தொகுத்து கொண்டிருக்கும் வேதா கோபாலன், எப்போ பாமா கோபாலன் அறிமுகமானாரோ அப்போயிலிருந்தே அறிமுகமான ஒரு உயிர் தோழி. ஸோ அவங்களும் வந்து எக்கச்சக்கமான நாவல்ஸ் இன்றைக்கும் எழுதிட்டுருக்குறாங்க. அதை தவிர அவர் ஒரு சிறந்த ஜோதிடர். இந்த முகம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அது அந்த தொழிலும் மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த விழாவை தொகுக்க அந்த விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அவர்களையும் வாழ்த்தி இந்த ஏன் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கேன்னா, ராஜேஷ்குமாரை பற்றி நான் பேசுகிறதுக்கு நினச்ச எல்லா விஷயத்தையும் மற்றவங்க பேசிட்டாங்க. அப்போ மற்றவங்களை பற்றி நம்ம பேசிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் பேசுன மாதிரி ஆகிடும்ல. என்னதாங்க சொல்கிறது அவரை பற்றி, உழைப்பாளி, நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ளவர், சின்சியராக எழுதுறாரு, தினம் 10 பக்கம் எழுதுறாரு, எல்லாத்தையும் அன்பாக பழகிறாரு, அவரோட அணுகுமுறை தான் காரணம், எல்லாம் சொல்லியாச்சு. அதையே திருப்பி திருப்பி இல்லைன்னா நான் என்ன சொல்லணும், அவர் சொன்னது போல, இல்லை இவர் சொன்னது போல, இல்லை அவர் சொன்னது போல, இப்படி தான் சொல்லணும். ராஜேஷ்குமார்கிட்ட வந்து நான் பார்க்கறது, நான் அவரை முதல் முதல்ல சந்தித்தது எங்கன்னா கோயம்புத்தூரில் அவருடைய வர்த்தக நிறுவனத்தில். அவர் வந்து அப்போது ஒரு டெக்ஸ்டைல் கடை இருந்துச்சு, நானும் வர்த்தக பின்னணியில் இருந்தவன் தான். ஸோ வந்து நான் கோயம்புத்தூர் போனப்போ அவரை வந்து முன்னாடி கடிதம் எழுதிட்டு சந்திக்க வருவதாக சொல்லி அவர் கடையில் போய் அவரை சந்தித்தேன்.
ஒரு வியாபாரியாக வியாபாரமும் பார்த்துக்கிட்டு என்கிட்ட பேசினார். அப்போ ரெண்டு பேருமே வியாபாரிகள். ஸோ வியாபாரியும் வியாபாரி அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு வேற சேர்ந்துருச்சு. அன்னைக்கு எப்படி பேசினாரோ, எந்த தன்மையில் பேசினாரோ, பழகினாரோ, அந்த பழக்கம் அந்த அன்பு இந்த நிமிடம் வரை மாறாமல் இருக்கு. அந்த மாறாத தன்மை அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு புத்தகம் வெளியிட்டுட்டு அப்படி எங்கேயோ அப்படி மேலே மேகத்தில் பதக்கிற மாதிரி நடக்கிற குரூப்லாம் இருக்காங்க. அந்த ஒரு புத்தகமும் வந்து அந்த ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு புத்தகமும் கூட அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வாங்கல, அதுல இன்னைக்கு 50 புக்கு போடலாம், 5 புக்கு கூட போடலாம். ஸோ எத்தனை காப்பி போட்டாருன்னு கூட தெரியாது. அதனால இது தேவையே இல்லை. ஏன்னா சாதனை அப்படின்றது வந்து ஒரு நமக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் சாதிச்சுட்டு போயிட்டாங்க, சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹலோ. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க சார், அல்லது நம்ம தான் இன்னைக்கு தான் புதுசாக சாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. நமக்கு முன்னாடி எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி, இப்போ கீழடியில் கிடைச்சிருக்கிற தகவல்களின் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சாதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு சிந்தனையாளர்கள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கு. இப்போ இவ்வளவு விஞ்ஞானிகள் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு சுலபமாக நம்ம உட்காந்துக்கிட்டு அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இம்ப்ரூவைசேஷன். ஏற்கனவே கொடுத்தது அத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எவ்வளவு தடவை தோத்துருப்பார், எவ்வளவு தூரம் அவருடைய முயற்சிகள் தோத்துருக்கும். ஸோ இப்படி இதற்கு முன்னாடி என்னமோ இத்தனை அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதுமாக நாம் பயன்படுத்தக்கூடிய சாதனை சாதனங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க கூட இவ்வளவு பெருமைப்பட்டுக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு பெருமைப்பட்டுக்கிறது அது ஒன்றும் இல்லை. அதை உணர்ந்தவர் ராஜேஷ்குமார். இந்த புகழ் எல்லாமே சொன்ன மாதிரி 1500 நாவல்கள், தன்னை சிறுகதைகள், இவ்வளோ எல்லா மீடியாலையும் இருக்கிறது இன்னொரு பெரிய விஷயம். டெலிவிஷனில் இருக்கிறார், சினிமாவில் இருக்கிறார், டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறார், இ புக்ஸில் இருக்கார், ஆடியோ புக்ஸில் இருக்கார், ஆன்லைனில் எழுதுகிறார். இவ்வளோ தான் பிளாட்ஃபார்ம். ஒரு எழுத்தாளன் இத்தனை பிளாட்ஃபார்முக்கு தான் போக முடியும். அத்தனை பிளாட்ஃபார்ம்லேயும் அவர் இருக்கார். 50 வருஷமாக அந்த கிராஃப் அம்புக்குறி அப்படி உச்சத்துக்கே தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து எல்லா அருள் எல்லா ஆசீர்வாதம் எல்லாமும் இருந்தாலும் கூட அந்த ஃபோக்கஸ்டு உழைப்பு, வெறும் உழைப்புன்றது நான் சொல்ல மாட்டேன். 50 வருஷம் உழைக்கிறதுன்றது வந்து பல பேர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோக்கஸ்டாக இந்த டிட்டர்மினேஷனோட ஒரு கன்சிஸ்டன்சியோட அந்த நோக்கம் இதுதான் நோக்கம் அப்படின்னு அந்த நோக்கத்தின் தெளிவையோட வந்து உழைச்சிட்டு இருந்தார் இல்லையா, அந்த உழைப்பு தான் அவருக்கு இதை சாதிச்சு கொடுத்துருக்கு. அதையும் தாண்டி கண்டென்ட், அந்த 50 வருஷத்தில் அவர் தங்க கொடுத்துருக்கிற விஷயங்கள். இப்போ 1500 நாவலும் 1500 விதமாக இருந்தால் ஒழிய அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. என்ன இப்போ தான் ஏன் படித்தோம், மூணு நாவலுக்கு முன்னாடி படித்தோம், அதே மேட்ரு திருப்பி எழுதியிருக்கிறாரு. ஊரை மட்டும் மாற்றிருக்கிறாரு, அங்கே பாம்பேன்னு எழுதினாரு, இந்த தடவை சென்னைன்னு எழுதியிருக்கிறாரு, அதில் பொம்பலன்னு எழுதினார், ஆம்பலன்னு எழுதியிருந்தார். இப்படின்னு சொல்லிட்டா அது தொடர்ந்துருக்க முடியாது. ஸோ 1500 வேற வேற புது புது கதைகள், புது புது தளங்கள், தன்னை புதுப்பித்துக்கிட்டே இருக்கிறதுன்றது அவருடைய இன்னொரு பலம், சூத்திரம், அப்டேஷன். அப்டேஷன்றது இந்த துறையில் மட்டும் இல்லை, எந்த துறையிலையுமே நம்மை அப்டேட் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் தொடர முடியாது. கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் எழுத ஆரம்பித்த அவர், கூகுள் விக்கிபீடியாலாம் இல்லாத காலத்தில் எழுத ஆரம்பித்த அவர், அந்த காலத்தில் புத்தகங்களை தேடி தேடி போய் படிச்சிருக்கணும். லைப்ரரி லைப்ரரியாக போய் புத்தகங்களை எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கணும்.
ஸோ இப்போ வந்து மாடர்னாக அவைலபிளாக இருக்கிற பல விஷயங்கள் பிளாட்ஃபார்மை வைத்துக்கொண்டு அவ்வளவு தகவல்களை திரட்டி எழுதிட்டு இருக்கிறாருன்னா, இந்த 50 வருஷமாக அவர் தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது அது இன்னொரு அவருடைய வெற்றிக்கான மற்றும் ஒரு காரணம். இந்த அப்டேஷனில் 50 வருஷம் அப்படின்றத நான் 5 தலைமுறைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பயாலஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் இன்னொரு குழந்தையை உருவாக்கினா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய உருவாக்குன்னு அடுத்த ஜென்ரேஷன், இது பயாலஜிக்கல் ஆர்டர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் ஜம்ப், இப்போ உள்ள பாய்ச்சல், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி இப்போ இல்லை,